இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெட் வெல்வெட் ஹார்ட் ஷேப் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி ஓட்டிங்ல செலக்ட் ஆன ரெசிபி தான். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் சொல்லியிருக்க அளவுகளை எக்ஸாக்டாக இப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெட் வெல்வெட் கேக் வந்து நீங்களும் வீட்டில் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து அது கூடயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டு மூணு வாட்டி நல்லா வந்து சலடை போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொக்கோ பவுடர் வந்து எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அடுத்து வந்து ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பட்டர் மில்க் வந்து நம்ம செய்யணும். பட்டர் மில்க் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கால் கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் பால் வந்து எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து ஆட் பண்ணணும். அடுத்து இது கூடயே வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லிக்விட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஜெல் பேஸ்டு கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் வெல்வெட் எமல்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் வெல்வெட் எமல்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணின பிறகு வந்து ஓரமாக வச்சுட்டு பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நல்ல ஒரு ட்ரையான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே நாலு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடணும். மீடியம் சைஸில் உள்ள ஒரு நாலு முட்டை. இதை வந்து ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நான் பீட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வந்து நுரை பொங்கி கிடைக்கும் போது இது கூடயே வந்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அதே ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பவுடர் சுகராக பயன்படுத்துறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து நார்மல் சுகரே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா வந்து கிராஜுவலாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு முட்டையை நல்லா ஃபோமியாக பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி முட்டையை ஓவர் பீட்டும் பண்ணாதீங்க. ஒன் ரிபன் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி லைட்டாக ஒன் ஸ்பீட் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் ஸ்பீட் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டையினுடைய ஃபோமினஸ் வந்து அப்படியே இறங்கிடும். அடுத்து இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் ப்ரீமிக்ஸையும் பட்டர் மில்க்கையும் மாற்றி மாற்றி ஆட் பண்ணணும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் கிளியராக பாருங்கள். கொஞ்சமாக வந்து கேக் ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணிக்கணும், அது கூடயே வந்து பட்டர் மில்க் ஆட் பண்ணணும். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதே ஸ்டெப்பை கண்டினியூஸாக வந்து பண்ணணும். நான் வந்து ஒரு விஸ்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடி பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலாலையும் இதை பண்ணலாம். கொஞ்சமாக வந்து கேக் ஃப்ளார் ஆட் பண்ணுங்கள். சைட் பை சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் மில்க் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஷேடு வந்து நீங்க நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கிடைக்கும். அதே மாதிரி ஓவர் மிக்ஸும் பண்ணாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா முட்டையினுடைய ஃபோமினஸ் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைட்டா மிக்ஸ் பண்ணி முட்டையை உடைக்காம ப்ராப்பரா பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு ஹார்ட் ஷேப் கேக் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுலயே பட்டர் பேப்பர் லைன் பண்ணிட்டு நான் கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெட் வெல்வெட் பேட்டரை இந்த கேக் டின்ல வந்து ஆட் பண்ணி எப்பயும் போல பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த கேக்கை ஓடிஜியில் பேக் பண்ண போறீங்க அப்படின்னா 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து 180 டிகிரிக்கு ஓடிஜியில் ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சூப்பராக பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆகிடும். இதே கேக்கை நீங்கள் வந்து குக்கரில் பண்ண போறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சும். குக்கர் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 30-35 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வந்து எட்ஜஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிமோல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருந்த பட்டர் பேப்பருமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னதான் வந்து நம்ம ஹார்ட் ஷேப் கேக் டின் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம கேக் பார்க்கும்போது வந்து ஹார்ட் ஷேப்ஸில் இருக்கும். பட் க்ரீம் எல்லாம் கோட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஹார்ட் ஷேப்ஸ் வந்து நல்லா தனியாக தெரியாது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக எட்ஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வி மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டான ஹார்ட் ஷேப்ஸ் வந்து க்ரீம் அப்ளை பண்ண பிறகும் உங்களுக்கு தனியாக தெரியும். இதே கேக் வந்து நம்ம மோல்டு எதுவுமே இல்லாமல் ஹார்ட் ஷேப்ஸும் நம்ம கட் பண்ணலாம். அது என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோலையும் நான் ஹார்ட் ஷேப்ஸில் எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ கரெக்டாக வந்து வி ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே உள்ள ஒரு லேயரை மட்டும் ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி இருக்கும், அதை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்ருக்க எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகாது. எப்படி இருந்தாலுமே நான் ஃபைனலில் வந்து இந்த கிரம்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். அடுத்து இந்த கேக்கு நான் ரெண்டு லேயராக செஞ்சுக்க போகிறேன். ரெண்டு லேயரை அழகாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து ஒரு கோல்டன் போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். இதுலேயே நான் கொஞ்சமாக வந்து க்ரீம்
கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் நான் வச்சிருக்கேன். அடுத்து இது கூட வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை நான் கொஞ்சமா தண்ணியில கரைச்சிட்டு அதை வந்து நான் சிரப் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க நார்மலா சர்க்கரையும் தண்ணியையும் கரைச்சிட்டு சுகர் சிரப் மாதிரி நீங்க கோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கேக்குக்கு வந்து நான் கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடியே வந்து கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோ கூட நீங்க ரெஃபர் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து செகண்ட் லேயர் கேக்கும் வச்சுட்டு சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். கடைசியா வந்து கிரீம் யூஸ் பண்ணி எல்லா பக்கமே நான் கவர் பண்ணிக்க போறேன். ரெட் வெல்வெட் கேக் பொறுத்த வரைக்கும் நிறைய கிரம்ஸ் வந்து ஃபாலோ ஆகும், நிறைய விழுகும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா லாக் பண்ணி நீங்க வந்து கிரீம் கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அழகாக வந்து ஷேப்பா கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கு நான் மெயின் கோட் பண்ணல, கிரம் கோட் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். இதுவே பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது. உங்களுக்கு மெயின் கோட்டிங் எல்லாம் பண்ணி ப்ராப்பரா வந்து கவர் பண்ணணும்னு நினைச்சாலுமே அப்படி பண்ணிக்கலாம். பட் வந்து கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணி பண்ணும்போது நம்ம கிரம்ஸ் கொஞ்சம் அங்கங்க தெரியற மாதிரி இருந்தாலும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். அடுத்து பேலன்ஸ் உள்ள கிரீம்ல நான் ரெண்டு ரெண்டு டிராப் அளவுக்கு ரெட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ரெட் ஷேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிக்ஸ் பண்ண அந்த கிரீமை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அகெயின் மறுபடியும் எடுத்து ஒரு நாலு டிராப் வரைக்கும் ஆட் பண்ணீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு ரெட் ஷேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பைப்பிங் பேக்ல வந்து கிரீம் ஃபில் பண்ணிட்டு நான் டெக்கரேட் பண்ணிக்க போறேன். நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்ஸ்ல உள்ள ஒரு பார்டர் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சேம் அதே பார்டரை நான் கீழேயும் ஃபாலோ பண்ணிக்க போறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க நாசில் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 22. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2D நாசல்னுடைய சின்ன வெர்ஷன்னே சொல்லலாம். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். பார்டர் மாதிரி ஏதாச்சும் ஒரு கேக்குக்கு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நம்பர் 22 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஷேப்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அழகாக கையிலேயே ஹார்ட் ஷேப்ஸில் வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்டர் மாதிரி பண்ணியிருந்த அதே டிசைனில் கொஞ்சமாக நான் கேப் விட்டு ஒரு ஹார்ட் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்க இந்த சென்டரில் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெட் வெல்வெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கேப்பே இல்லாமல் அழகாக நிறையாவே ஃபில் பண்ணுங்கள். அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். வெல்வெட் எஃபெக்ட் வந்து அழகாக வெளியே தனியாக தெரியும். சென்டரில் உள்ள ஹார்ட் வந்து நல்லா தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நல்லா ஹார்ட் ஷேப்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபைனலாக பாருங்கள் இந்த கேக் இப்படி தான் வந்து ஃபினிஷ் ஆகிருந்துச்சு. அடுத்து சில்வர் சுகர் பால்ஸை வந்து ரேண்டமாக நான் தூவி விட்டுக்க போகிறேன். இந்த கேக் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது சூப்பராக செட் ஆகி நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ நான் இந்த கேக்கை வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. நான் ஷேர் பண்ணியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கேக் வந்து செய்ய முடியும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதே மாதிரி நம்ம பேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லாவே வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும், ஹோம் பேஸ்டு கேக்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனலா வந்து லேர்ன் பண்ணணும், பேக்கரி ஸ்டைல்ஸ் எல்லாம் அக்யூரேட்டா நீங்களும் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து டைரக்டாவே நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.